Hi, welcome to Hara Tailors. In this video, we will see cross cutting. We will see cross cutting. முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஷோல்டரும் ஹாம் ஹோலும் வந்து வரையணும். கிராஸ் பீஸ் போடுறோம் அப்படினும்போது ஷோல்டர் ஹாம் ஹோல் சைடு லெந்தையும் வரையணும். ஏனா कंफ्यूज ஆகும் கிராஸ் அப்படின்றதனால. இந்த சைடு லெந்தையும் நீங்க வரையிட்டு உடனே cloth எடுத்துறாதீங்க. ஸ்கேல் வச்சு இந்த ஃபோல்டிங்கா இருக்கு பாத்தீங்களா இந்த பகுதியும் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுடணும். அப்பதான் நீங்க ஃப்ரண்ட் neck வரையும்போது உங்களுக்கு பெருசாகாம நார்மலா இருக்கும். The front line is coded in the back piece. Now, this is the position. இப்போ லெந்த் வைக்க போறோம் ஷோல்டர்ல இருந்து டாட் எங்க முடிதோ அதுவும் அது கீழ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லெந்த் மார்க் பண்ணிக்கணும் லெந்த் மார்க் பண்ணிட்டு டாட்டோட அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு சென்டர் டாட்டோட சைடு இப்படி பிடிச்சு அது சென்டர்ல வரக்கூடிய இடத்தை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா டாட்டோட அகலம் எவ்வளவு இருக்குன்றத செக் பண்ணிட்டு அந்த டாட்டோட அகலத்தை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க டாட் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா சைடு லெந்த் மார்க் பண்ணனும் சைடு லெந்த் கரெக்ட்டா கட் பெல்ட் எங்க ஜாயின்ட் இருக்கோ அது அதுக்கு அப்புறமா கீழ ஒரு 1/4 அளவு கழுத்தோட உயரம் பார்க்கிறதுக்கு கொக்கி பக்கம் இருக்கக்கூடிய கழுத்தோட உயரம் அதுக்கு அப்புறமா கட் பெல்ட் எங்க ஜாயின்ட்டா இருக்கோ அந்த இடத்தாண்ட ஒரு மார்க்கிங் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கனா ரெண்டு காலல ஒன்னு வந்து டாட்க்கு ஒன்னு வந்து தையலுக்கு அள விட்டதுக்கு அப்புறமா இப்ப முதல்ல கழுத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு என்ன neck வேணுமோ அந்த neck நீங்க இதல மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து இல்ல யூ neck போட்டுக்கறேன் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கனா ஜாயின் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கனா ஃப்ரண்ட்ல இருந்து டாட்க்கு அதே மாதிரி டாட்ல இருந்து சைடு லெந்த்க்கு எடுத்துட்டு போய் இத ஜாயின் பண்ணிக்கணும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அலோ ப்ளௌஸ்ல இருந்து நம்ம மார்க் பண்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஷேப் வந்து மாறுபடும் போட் மாதிரியே வரும் அப்படி சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரண்ட் ஏறும் ஒரு சிலருக்கு வந்து சைடு ஏறும் அதனால அலோ ப்ளௌஸ்ல இருக்கோ அந்த மாதிரி தான் வரும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள் கை வரையிருக்கும் அவ்வளவுதாங்க இப்போ வந்து இத நான் இழுத்து காமிக்கிறேன் பாருங்க எக்ஸ்பிளைன் ஆகுதுங்களா நீங்க போடக்கூடிய cross piece கரெக்ட்டா இருக்கா அப்படினு செக் பண்ணி பார்க்கிறதுக்கு இது மாதிரி நீங்க போட்டதுக்கு அப்புறமா அந்த cloth நீங்க இழுத்து பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் ஆயிருச்சுனா நீங்க போட்ட cross piece கரெக்ட் அப்படின்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் போல வந்து பாத்தீங்கன்னா cross piece வந்து ப்ராப்பரா ஒரு cross piece போட்டுட்டோம் இது வந்து நான் வந்து லைனிங்ல போட்டுருக்கேன் இது வந்து main piece இதே மாதிரி cross ஆவே வெச்சு நீங்க pin பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க stitch பண்ணிக்கலாம் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த cross piece போடுறோம் இல்லையா இது ஒரு 2x2 cloth ஓ இல்ல டெரிக்கோசாலியோ நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது நம்ம வேற cloth ல அட்டாச் பண்ண போறதுல நீங்க ஈஸியா ஸ்டிட்ச் பண்ணிடுவீங்க ஆனா இப்ப லைனிங்ல நீங்க கட் பண்ணிட்டு main piece ல வச்சு நீங்க ஸ்டிட்ச் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய cross மாதிரி main piece ல நீங்க cross ல piece வச்சு நீங்க ஸ்டிட்ச் பண்ணீங்கனாதான் blouse வந்து கரெக்ட்டா இருக்கும் main piece ல வந்து கொஞ்சம் cross கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி நீங்க வெச்சு ஸ்டிட்ச் பண்ணீங்க அப்படினா உள்ள இருக்கக்கூடிய லைனிங் மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் மேல இருக்கக்கூடிய இந்த cloth main cloth வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து அலைகள் மாதிரி மினியம் பினிமா போயிட்டு இருக்கும் அதனால அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து நீங்க கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க friends ஓட ஷேர் பண்ணுங்க thank you